குட் ஈவினிங் டா கண்ணுகளா குட் ஈவினிங் கிளாஸுக்கு போலாமாடா கண்ணு நீங்க வந்து இப்ப பிகினிங்ல இருந்தே கேட்டிருக்கீங்க இல்லையா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிகினிங்ல இருந்தே ஆன்லைன் கிளாஸ்ல நடத்துங்கன்னதுனால கொஞ்சம் அதை நான் சொல்லி தரேன் சரியாடா கண்ணா இப்ப போலாமா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கணும் ஸ்கிரீன் தெரியுதாடா கண்ணா பாப்ப ஸ்கிரீன் தெரியுதா எஸ் மேம் எக்ஸாம்பிள் 1. எடுத்துக்காட்டு 1.1 கார்டீசியன் பெருக்கல் ஏற்கனவே இத பத்தி எல்லாம் சொல்லி இருக்க வேண்டிய கண்ணு கார்டீசியன் பெருக்கல் இப்ப எடுத்துக்காட்டு கணக்குகள் மட்டும் ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால ரொம்ப நேரலாம் பண்ண முடியாது எது தேவையோ அதை மட்டும் எடுக்கிறேன் இப்ப பாருங்க ஏகணம் கொடுத்திருக்காங்க என்னடி கண்ணு கொடுத்திருக்காங்க ஏகணம் கொடுத்திருக்காங்க ஏ ஈக்குவல் டு 1.3.5 பி ஈக்குவல் டு என்னடா கண்ணா கொடுத்திருக்காங்க வெரி குட் 2.3 ஏல என்னென்ன கொடுத்திருந்தாங்க 1.3.5 எனில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முதல் உட்பிரிவு ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏவை காண்க என்ன கண்ணா கண்டுபிடிக்க சொல்றாங்க முதல் உட்பிரிவு முதல் அந்த கணக்கை பாத்துக்கலாம் அப்புறம் செகண்ட் சப்டிவிஷனுக்கு போலாம் சரியாடா கண்ணா இப்ப ஏ கிராஸ் பி ரைட்டாடா கண்ணா ஏ கிராஸ் பி இப்ப என்ன பண்ணணும் இது கார்டீசியன் பெருக்கல் ரைட்டா இது என்னடா கண்ணா கார்டீசியன் பெருக்கல் இப்ப கவனிடா கண்ணா ஏ கிராஸ் பி அப்படின்றது கார்டீசியன் பெருக்கல் கார்டீசியன் பெருக்கல் அப்படின்றத எப்படி எழுதலாம் கார்டீசியன் பெருக்கல்ன்றத எப்படி எழுதுவீங்க வெரி குட் கடை வெரி குட் ஏன்னா இதுலயே ஆன்சர்லயே வரிசை ஜோடிகளா இருக்குது அதனால கண்டுபிடிச்சாச்சு ஆக்சுவலா வரையறையில படிச்சிருக்கிறோம் நம்ம இல்லையா வரிசை ஜோடிகளினுடைய கணம் ரைட்டா வரிசை ஜோடிகளினுடைய கணமா இருக்கணும் அது எதுல இருந்து உறுப்புகள் எடுப்போம் ஏ கணத்துல இருந்தும் உறுப்பு எடுப்போம் பி கணத்துல இருந்து உறுப்பு எடுக்கணும் இப்ப பாருங்க 1 எடுத்துக்கோங்க முத சரியா எதை எடுத்துக்கலாம் 1 ரைட்டுங்களா இந்த 1 அப்படின்றத எடுத்துக்கிறோம் டிக்கண்ணு இந்த 1 எடுத்துக்கிட்டா இந்த 1 முதோ எதோட ஜோடி பண்ணலாம்னா 2 1.2 வந்துருச்சா ஜோடி புரியுதா இல்லையா ஜோடினே என்ன கண்ணு 2 இருக்கணும் செருப்பு அப்படித்தானே சொல்றோம் ஒரு ஜோடி காதணிகள் ஒரு ஜோடி செருப்பு ஒரு ஜோடி கைகள் ஒரு ஜோடி கால்கள் சொல்றோமா இல்லையா அதுதான் அதனால இப்ப 1.2 1 வந்து 2 ஜோடி பண்ணி எழுதிட்டோம் அடுத்தது மறுபடியும் 1 எதோட ஜோடி பண்ணலாம் 3 வெரி குட் அப்ப அடுத்தது என்ன அடுத்தது என்ன 1.3 ரைட் இப்போ 1 இதை முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோமா முடிக்கலையா ரைட்டா அடுத்தது எதை எடுக்கிறோம் அப்படின்னா எது மூணு வெரி குட் வெரி குட் வெரி குட் சொல்லுங்க யாரு தீபிகா சொல்லுமா சொல்லு அதே மாதிரி அடுத்தது மூணு பாருங்க இங்க வருதா வரலையாதா ரைட்டா புரியுதா புரியலையா இப்ப என்ன பண்ணணும் அடுத்தது இது இது வேண்டாம் சரியா அடுத்ததுக்கு போலாம் அடுத்தது எதை எடுக்கணும் வேற யாராவது தீபிகா தானே அடுத்த ஆள் சொல்லுங்க வெரி குட் 5.2 வந்துருச்சா அடுத்தது அவ்வளவுதான் வந்துருச்சா ரைட்டா எழுதிட்டோமா இப்ப ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதும் பொழுது முதல் என்ன கணம் எழுதி இருக்கிறீங்க இதுல எந்த கணத்தை எழுதி இருக்கிறீங்க வெரி குட் வெரி குட் தீபிகா ஏ கணம் எழுதி இருக்கிறீங்க 1.3.5 கரெக்ட் தான் நான் கேட்டது எந்த கணத்தை எழுதி இருக்கிறீங்கன்னு தான் கேட்டேன் எந்த கணம் ஏ கணம் ஏ கணத்தில் உள்ள உறுப்புகள் என்ன 1.3.5 அததான் எழுதியிருக்கோம் அடுத்தது கிராஸ் பி அப்ப இங்க எந்த கணம் எழுதணும் இந்த இடத்துல என்ன எந்த கணம் பி கணம் 2.3 இப்ப கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும் அடுத்தது பி கிராஸ் ஏ இப்ப இதை பார்க்க கூடாது இருக்கன்னு பார்க்காம ட்ரை பண்ணு பி கிராஸ் ஏனா ஃபர்ஸ்ட் எந்த கணத்தை எழுதணும் பி கணத்தை எழுதணும் 2.3 அடுத்தது கிராஸ் அடுத்தது எந்த கணத்தை எழுதணும் ஏ கணத்தை ஏ கணத்துல எது எது 1.3.5 இப்ப ஜோடி பண்ணலாமா பண்ண முடியாதா யாரு திவ்யதர்ஷினி சொல்றியா திவ்யதர்ஷினி இருக்கிறியா
நோங் மேம். வேற யார் இருக்கா? ஆ சொல்லுங்க. ஆ சொல்லுமா? மேம் ரெண்டு காமா 1. வெரி குட். மூணு ரெண்டு காமா 3. வெரி குட். 2.5. சூப்பர் டி கண்ணா. 2.1, 2.3, 2.5. சரியா டி கண்ணுங்களா? சரியா சரியில்லையா? இப்ப அடுத்தது ரெண்டு முடிஞ்சிருச்சா? அடுத்தது எதை எடுக்கணும்? யார் சொல்றீங்க? சொல்லுமா? யாருமா மைக் ஆன் பண்ணீங்க? 3.1. 3.3. வெரி குட். 3.5. இவ்வளவு தாண்டி கண்ணு. ரைட்டா? ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப என்ன, ஃபர்ஸ்ட் கணக்கு முடிஞ்சிருச்சு. அததான் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏவை காண்க, அதானே கேட்டிருந்தாங்க. சரியாடா கண்ணா? அதானே கேக்குறாங்க. ரைட்டா? ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏவை காண்க. அடுத்தது ரெண்டாவது உட்பிரிவு என்ன கேக்குறாங்க? ஏ கிராஸ் பி சமம் பி கிராஸ் ஏ ஆகுமா? ஏ கிராஸ் பி ஆனது பி கிராஸ் ஏவுக்கு சமம் ஆகுமா? இப்படிதான் படிக்கணும். ஏ கிராஸ் பி ஆனது பி கிராஸ் ஏவுக்கு சமம் ஆகுமா? இல்லை எனில் ஏன்? இதை யாராவது ஒருத்தர் படிங்க. யார் படிக்கிறீங்க? ஏன் A cross B சமம் B cross A ஆகுமா? இல்லாட்டி எப்படி படிக்கணும்? A cross B equal to B cross A. equal to சொல்ல வேண்டாம். A cross B, நான் கை வைக்கிறேன் பாரு, B cross Aவுக்கு சமம் ஆகுமா? படிடாடா வேற யாராவது. இல்ல அவளே ட்ரை பண்ணட்டும். பண்ணு. பண்ணுடா பண்ணா. என்னென்ன 1, 2, 3, 5, 3, 5, 3. இப்ப இது ரெண்டும் சமமாகுமான்னு கேக்குறாங்க. இது ரெண்டும் சமமாகுமான்னு கேக்குறாங்க, கரெக்டா? அப்ப இந்த 1.2 இங்க இருக்குதான்னு பாக்கணும். புரியுதா? இந்த 1.2 இங்க இருக்குதா அப்படின்னு பாக்கணும். இங்க என்ன இருக்குது? 2.1 இருக்குது. 1.2ம் 2.1ம் சமம் அல்ல. ஏன்றத ஏன் புரியுதா? அடிக்கணும். கிராஃப் ஷீட்ல நம்ம வரிசை ஜோடியை எப்படிறாங்க நான் குறிப்போம். இப்ப பாருங்க, இப்ப இங்க 1, இங்க 2, சரியா? இங்க 1, இங்க 2. இப்ப இது புள்ளிகள், வரிசை ஜோடி. ஒரு தளத்துல குறிக்கணும்னா இது ஆயத்தொலைவா மாறும். 1.2னா எக்ஸ் அச்சுல 1, ரைட்டா? எக்ஸ் அச்சுல, எக்ஸ் அச்சுல 1, ஒய் அச்சுல 2. புரியுதா? புள்ளிகள் அப்படின்னால எக்ஸ் கமா ஒய்னு இருக்கும் இல்லையா? புள்ளிகள் இப்படித்தானே குறிப்போம். அப்ப இது எக்ஸ்ல, இது ஒய்ல. அப்ப 1.2ன்றது இது, சரியாடா கண்ணா? இது வந்து என்னது? 1.2. அடுத்ததுல என்ன கண்ணா இருக்குது? 2.1 இருக்குது. என்னடா கண்ணா இருக்குது அடுத்ததுல? 2.1. 2.1 எங்க சந்திக்குதுன்னு பாருங்க. 2.1. அப்ப ரெண்டு வேற வேற இடத்துல இருக்குதா இல்லையா? ஒரே இடத்துல இருக்குதா? வேற வேற இடத்துல இருக்குது. சரியாடி சொல்லா, புரிஞ்சுக்கோங்க. இது வேற, இது வேற. அப்ப இது ரெண்டும் சமமா? சமம் அல்ல. அததான் இங்க அழகா குடுத்திருக்காங்க. குடுத்திருக்காங்களா குடுக்கலையா? 1.2 சமம் அல்ல 2.1. ஒரு ஒரு ஜோடி வந்து சமம் இல்ல அப்படின்னாலே அது சமம் கிடையாது. நீ அதனால இதை எழுதணும்ன்றது கிடையாது. அவங்க எதுக்குன்னா எந்த ஜோடி அப்படி சமமா வரலன்னு எக்ஸட்ரா போட்டிருக்காங்க பாரு. 1.2 சமம் அல்ல 2.1. 1.3 சமம் அல்ல 3.1. இதுக்கும் இதுக்கும் எடுத்திருக்கிறாங்க. சரியாடா கண்ணா?
புரிஞ்சுதா புரியலையா? இத பாரு வேற கலர் கொடுக்குறேன். இப்ப இதையும் இதையும் கம்பேர் பண்ணிருக்காங்க டீசல்லா. அடுத்தது எதை கம்பேர் பண்ணிருக்காங்க? ஒன்னு கமா மூணையும் மூணு கமா ஒண்ணும் சமம் அல்லன்னு எழுதியிருக்காங்க. போட்டுட்டு எக்ஸெட்ரா போட்டாங்க. அப்ப மூணு கமா ரெண்ட எதோட கம்பேர் பண்ணணும்? யாராவது ஒருத்தர் சமமல்லன்னு கொடுக்கணும். புரியுதா? புரியுதா புரியலையா? அடிக்கண்ண புரியுதா புரியலையா? அப்ப நீ கேட்கணும், மிஸ் மூணு கமா மூணு இதுவும் சமம் தானே? ஒரு புள்ளிதான் சமம் இருக்கு, ஒண்ணு சமமா வரலனாலே அது சமம் அல்லதான். புரிஞ்சுதா அடிக்கண்ண? அதனால என்ன சொல்லணும்? ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து, இது ஒன்றாவதுன்னு கொடுக்கறோம், இது இரண்டாவதுன்னு கொடுக்கறோம். ஒன்று மற்றும் இரண்டின் மூலமாக ஏ கிராஸ் பி ஆனது பி கிராஸ் ஏவுக்கு சமம் அல்ல. எப்படி சொல்லணும்? ஏ கிராஸ் பி ஆனது பி கிராஸ் ஏவுக்கு சமம் அல்ல. இல்லாட்டி அப்படி சிம்பிளா படிச்சுட்டு போயலாம், ஏ கிராஸ் பி சமம் அல்ல பி கிராஸ் ஏ அப்படி சொல்லுவோம். சரியாடி கண்ணே? புரியுதாடா கண்ணா? ஏனெனில் அதான் ரீசன் சொல்லிட்டோம் நம்ம, ரைட்டா? அடுத்தது கொடுத்திருக்காங்க பாரு, என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு, கத்தி கத்தி பழக்கமாயிடுச்சுக்கணும், தொண்டையை குறைக்கவே முடியல, உடம்பு சரியில்லைனாலும் தொண்டை ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகுது. சாரி டாக்கண்ணா. என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. என்ன்றது என்னன்னா ஆதி எண். ஒன்பதாம் வகுப்புல படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் கொரோனா காலகட்டம்ன்றதுனால அதை நான் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். ஆதி எண் அப்படின்னா உறுப்புகளினுடைய எண்ணிக்கை டாக்கண்ணா. ஏ கிராஸ் பில எத்தனை வரிசை ஜோடி இருக்குதுன்னு பாக்கணும். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. சரியா டாக்கண்ணா? ஏ கிராஸ் பில எத்தனை இருக்குது? ஆறு. பி கிராஸ் ஏலையும் அடுத்தது என்ன பி கிராஸ் ஏ எவ்வளவுன்னு பாக்கணும். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ரைட்டா டாக்கண்ணா? அப்ப என் ஆஃப் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து நாம் காண்பது, சரியா டாக்கண்ணா, என்னது? என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஆறு. இது ரெண்டும் இதுல இருந்து கண்டுபிடிக்கிறோம். இப்ப என் ஆஃப் ஏ வேணும், என் ஆஃப் ஏ எங்க? என் ஆஃப் ஏனா எதனுடைய ஆதி எண்? ஏ என்ற கணத்தினுடைய ஆதி எண். எதனுடைய ஆதி எண்? ஏ என்ற கணத்தினுடைய ஆதி எண். அப்ப அதனுடைய உறுப்புகளினுடைய எண்ணிக்கையை சொல்லணும். எத்தனை உறுப்புகள் இருக்குது? மூன்று உறுப்புகள். அவ்வளவுதான், அதான் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மூணுன்னு கொடுத்திருக்காங்க. புரியுதாடாக்கண்ணா? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மூணு. அடுத்தது என் ஆஃப் பி ஈக்குவல் டு ரெண்டு. ரெண்டு உறுப்புகள், ரெண்டு உறுப்புகள், உறுப்புகளினுடைய எண்ணிக்கை. பரவாயில்லடா கண்ணா, தப்பா சொன்னா? ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வீட்டுல இருந்திருக்கிறோம், அவ்வளவு சீக்கிரம்ல எல்லாருக்கும் ரீகால் ஆகாது, அதனால பயப்படாதீங்க. சரியா? இது என் ஆஃப் ஏன்னா ஏயினுடைய ஆதி எண், என் ஆஃப் பினா பியினுடைய ஆதி எண். இது மூணு, இது ரெண்டு. நமக்கு என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரியாடா கண்ணா? புரியுதா? இப்ப நம்ம போடுங்க, என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் பி ஈக்குவல் டு, ரெண்டையும் பெருக்கலாமா? என் ஆஃப் ஏ எவ்வளவு? என் ஆஃப் ஏ மூணு. என் ஆஃப் பி எவ்வளவு? ரெண்டு. இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணிருக்காங்க? பெருக்கி இருக்கிறாங்க. மூணு ரெண்டு ஆறு. சரியா கண்ணு? மூணு ரெண்டு ஆறு. சரியா சரியில்லையா? அதனால இப்ப இதுல ஆறு வந்திருக்குதா? என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஆறு வருது. தனித்தனியா கூட இப்படி போட்டுக்க முடியும். இப்படி எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னா ஒண்ணும் இல்ல. என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஆறு, என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஆறு, என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் பி ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் மூணு ஈக்குவல் டு ஆறு. சரியா? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? அப்ப இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க நீங்க. வேணா இங்க ஒன்னு ரெண்டு கொடுத்ததுனால இதை என்னன்னு கொடுத்துக்கலாம். நம்ம என்னன்னு கொடுத்துக்கலாம்? மூன்று நான்கு ஐந்து. சரியாடாக்கண்ணா? அப்ப மூன்று கமா நான்கு மற்றும் ஐந்திலிருந்து. எதிலிருந்து? ஐந்திலிருந்து. இது ஈஸியா இருக்கு தங்கிக்கண்ணே, டைரக்டா எழுதுறது. கண்ணு மைக் ஆன் பண்ணிக்கோங்க. எஸ் மிஸ். சரி, என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஆறுன்னு தெரியும், என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஆறுன்னு தெரியும், என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி ரெண்டு மூணு ஆறுன்னு மூணையும் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப இது மூணையும் தானே சமப்படுத்துற சொல்றாங்க. இது மூணையும் தாண்டி கண்ணு சமப்படுத்த சொல்றாங்க. அப்ப என்ன நம்பர் கொடுக்கணும்? என்ன நீ இங்க குடுத்தியோ அந்த நம்பரை கொடுக்கணும். மூணு நாலு அஞ்சு, மூணையும் எடுக்கிறோம். மூணு நாலு மற்றும் ஐந்திலிருந்து. இது அப்படியே எழுதிக்கலாமா?
எழுதிக்கலாமா எழுத கூடாதா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க யாராவது ஒருத்தர். யார் சொன்னது? வெரி குட். யார் சொன்னது? தெரியுது. ஒரு நிமிஷம் அதை கிளியர் பண்ணிடுறேன். மூஞ்சில தெரிய ஒரு நிமிஷம் இருக்கணும், அதை கிளியர் பண்ணிடுறேன். அது அப்படியே ஃபேஸ்ல தெரியுது. யார் சொன்னது? அமிர்தாவா? புரிஞ்சுதாடி கண்ணா? இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நல்லா புரியுதா? இப்ப நீங்களா அதை டெஸ்ட் மாதிரி உங்களால செய்ய முடியுமா முடியாதா? ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி எழுத முடியுமா முடியாதா? எழுதலாமா எழுத முடியாதா? தாராளமா எழுதலாம். சரியாடா கண்ணா? இப்ப கார்த்தீசியன் தெருக்கள் வரிசை ஜோடி கண்டுபிடிங்க அப்படின்னா தாராளமா கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, பயிற்சி 1.1 முதல் கணக்கு இதுக்கு ஹோம்ஒர்க். ரைட்டா? என்ன ஹோம்ஒர்க் உங்களுக்கு? முதல் கணக்கு. அதுல பாருங்க, பின்வருவனவற்றிற்கு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏவை காண்க. உடனே ஏ கிராஸ் ஏன்னு பயந்துடாதீங்க. ஏ கிராஸ் ஏனா என்ன பண்ணும்? ஏவையும் மறுபடியும் எழுதணும். முதல் ஏகணமே எழுதிக்கணும். புரியுதாடி கண்ணா? முதல் என்ன கணமே எழுதிக்கணும்? ஏகணமே எழுதிக்கணும். சரியாடா கண்ணா? ஏகணமே எழுதிக்கோ. மறுபடியும் என்ன பண்ணும்? ஏகணமே எழுதணும். வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? கணக்கு காட்டுறேன் பாருதா. சாரி சார், பயிற்சியில ஒன்னாங்கனக்கு இதே மாடல் இருக்கு. யா போடலாம். இந்தா பாருங்க, ஏ கிராஸ் பினா ஏகணத்தையும் பீகணத்தையும் எழுதுவோம். ஏ கிராஸ் ஏனா என்ன பண்ணுவோம்? ஏகணத்தையும் ஏகணத்தையுமே எழுதுவோம். சரியாடா கண்ணு? கண்ணு சத்தமா பேசுங்க, ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. ஏ கிராஸ் பினா எந்த ரெண்டு கணத்தையும் எழுதுவீங்க கண்ணு? ஏ கிராஸ் பினா எந்த ரெண்டு கணத்தையும் எழுதுவீங்க? டைம் முடிய போகுது. ஏகணத்தையும் பீகணத்தையும். ஏ கிராஸ் ஏனா எதை எழுதணும்? ஒரு கணக்குனால ஒரு கணக்கு இப்ப புரியுதா உங்களுக்கு? இதானே கேட்டீங்க, ஆன்லைன் எழுங்க ஆன்லைன்ல எழுங்கன்னு. இப்ப புரியுதாடி கண்ணு? தெரியுதா? வீடியோ பாக்குறதுக்கும் ஒரு டீச்சர் உங்க பக்கத்துல இருந்து நடத்துறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் புரியுதா? வீடியோன்றது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், அவ்வளவுதான். வீடியோ வந்து டீச்சிங் இதெல்லாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எதுக்குன்னா ஒரு டவுட் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், அது மாதிரிதான். ஆனா ஒரு டீச்சர் உன் பக்கத்துல இருந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி நடத்தும் போது உனக்கு பயங்கர பெனிஃபிட். சரியா? ஓகேவா? கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா தப்பா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது, பதில் சொல்லு. ரொம்ப நல்லா இல்ல கண்ணே? கம்யூனிகேட் பண்றது நல்லா இருக்குதா உங்களுக்கு? சரிடா கண்ணா. ஆனா இன்னும் அடுத்த கிளாஸ்க்கு இன்னும் நிறைய பேர் வரணும். சரியா? சரியா? தேங்க்யூ. பை பை.